Hi viewers, இன்னைக்கு அண்ணாச்சி கிச்சன்ல chicken kurma ஈஸியா எப்படி செய்யலாம் குக்கர்ல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வேணும்னு காமிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து 400 கிராம் வந்து chicken எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி நல்லா கழுவி மஞ்சள் போட்டு கழுவி வச்சிருக்கேன். நீங்க நாட்டுக்கோழி கோழியும் எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் இது தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் கடல் பாசி இது வந்து பிரிஞ்சி இலை 2 இது இவ்வளோ தாளிக்கிறதுக்கு வேணும். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கியூப்ஸ் கியூப்ஸாக வெட்டி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இந்த தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் வந்து 1/2 ஸ்பூன் ஆல்ரெடி இங்கே நிறைய போட்டிருக்கோம் அதனால கொஞ்சம் இருந்தால் போதும். இப்போ அரைக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் 1 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் 10 கேஷ்யூ நட் எடுத்துக்கணும். இப்போ இந்த இது வந்து முந்திரி பருப்பு வந்து இங்கே வந்து முந்திரி பருப்பு தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஊரில் பண்ணுறதா இருந்தால் கசகசா போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கசகசா போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கிரேவிக்காக நம்ம இதை ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதில் வந்து 2 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து காரம் கொஞ்சம் கூட வேணும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஊற்றுற இந்த கொஞ்சம் தண்ணிக்கு தேங்காய் பால் வந்து தண்ணி பால் எடுத்துருக்கேன். தண்ணி பால் அப்படின்னா மொதல் பாலையும் ரெண்டாவது பாலையும் கலந்து எடுத்துக்கிறது. இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காயில் எடுத்தால் போதும். இது வந்து லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி இலையை வந்து இந்த மாதிரி பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து குக்கரில் தான் வைக்க போகிறோம், அதனால் இந்த மாதிரி பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா சூடாகிட்டு நல்லா சூடாயிட்டு இப்போ சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன், நீங்கள் நல்ல நிலையும் செய்யலாம். ஓகே, எண்ணெய் சூடாயிட்டு பட்டையை போட்டுக்கோங்க. கிராம்பு ஏலக்காய் இது வந்து 6/6 பீஸ் எடுத்திருக்கேன். பிரிஞ்சி இலை கடல் பாசி எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா பொடித்த பிறகு வெங்காயம் துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயத்தை போட்டு வதக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி போட்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வதக்கணும். ஒரு பச்சை வாசனை இருக்கும் அது போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கணும். இது வதக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் தெரிக்கும்னால கொஞ்சம் ஃபயர் வந்து தீயை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ மேலே தெரிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா வதங்கிட்டு நல்லா ஒரு வாசம் வருது. இப்போ வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்துக்கலாம். நீங்கள் நாட்டுக்கோழி சிக்கன்னாலும் எடுத்துக்கலாம். சிக்கனை அந்த மாதிரி நல்லா வதக்கணும். அது வதங்கி ஒரு கலர் மாறுது, கொஞ்சம் வெள்ளை கலரில் வரும். வெந்து மேலே வந்து கொஞ்சம் வெந்து ஒரு வெள்ளை கலராக வரும். அது வரைக்கும் இந்த மாதிரி வதக்கணும். இப்போ சிக்கன் வதங்குற நேரத்தில் நம்ம தேங்காய் இதெல்லாம் அரைச்சிடலாம். ஃபஸ்ட் வந்து இதில் தேங்காயை போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 2 ஸ்பூன், கொத்தமல்லி 1 ஸ்பூன், பெருஞ்சீரகம் 10 கேஷ்யூ நட்டு. இது கேஷ்யூ நட்டுக்கு பதிலாக கசகசாவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா மைய அரைச்சிக்கணும். இந்த மாதிரி சிக்கன் கொஞ்சம் வதங்கி இந்த வெள்ளை கலர்லாம் ஆன பிறகு நீங்கள் வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்க்கணும். நல்லா வாசம் வர வரைக்கும் கொஞ்சம் இப்படி வதக்கணும். இந்த மாதிரி நல்லா மசாலா போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இந்த டைமில் வந்து நீங்கள் தேவையான அளவு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். ஆல்ரெடி நம்ம சிக்கன் கழுவுனதில் மஞ்சள் சேர்த்துருக்கோம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கோங்க. இப்போ நான் இது எல்லாமே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணுறேன். ரொம்ப ஹை ஃப்ளேமில் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு நல்ல வாசம் வந்துச்சு. இப்போ வந்து இந்த மிக்ஸி ஜார் நம்ம கழுவுன தண்ணி கொஞ்சம் எடுத்துருக்கேன், அதை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம். இது வந்து தண்ணி பால். தண்ணி பால்னால் மொதல் பாலையும் ரெண்டாம் பாலையும் சேர்த்து வச்சுருக்க பால். இப்போ இதில் அந்த மாதிரி அந்த கேஷ்யூ நட்லாம் சேர்த்துருக்கலாம், முந்திரி பருப்புலாம் சேர்த்துருக்கனால
அது வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இது வந்து புலாவ், அதுக்கப்புறம் கீ ரைஸ், இடியாப்பம், ஆப்பம், அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்டைலில். இது வந்து குக்கரில் ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம், வேகமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நீங்கள் வந்து நாட்டுக்கோழி சிக்கன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குக்கரை மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட வேண்டியது இருக்கும். இப்போ இதுனா குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஆஃப்னா போதும். இப்போ இதை வந்து நான் மூடி வைக்கிறேன். இப்போ ஃப்ளேமை வந்து கூட்டிட்டேன், ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். குக்கரை இப்போ மூடி வச்சுக்கிறேன். இப்போ இந்த குக்கர் வெயிட் போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு சத்தம் வந்த பிறகு சிம்மில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணால் போதும். ஒரு விசில் வந்துச்சு, இப்போ நான் சிம்மில் மாற்றிடுறேன். மாற்றிட்டு 5 மினிட்ஸ் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணால் போதும். இப்போ ஆவி அடங்கிச்சு, ஆவி அடங்கிச்சு. இப்போ இதை திறக்கலாம். சரி, இந்த மாதிரி எண்ணெய் தெரிஞ்சு இன்னும் பக்கத்தில் வந்திருக்கும். இப்போ இதை ஒரு கிண்டு கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, லாஸ்ட்டாக கொத்தமல்லி இதை தூவிக்கோங்க. அந்த மாதிரி இப்போ சுவையான சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இடியாப்பம், சப்பாத்தி, பூரி, பரோட்டா, புலாவ், அதுக்கப்புறம் கீ ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்கள்.